மது போதையில் சமுதாயம் விடுபட பூரண மதுவிலக்கை தமிழகம் மற்றும் புதுவை அரசுகள் அமல்படுத்த வலியுறுத்தி 100 நாள் நடைபயணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மது போதையால் எண்ணற்ற பிரச்சினைகள் உருவெடுத்து பெருகிக் கொண்டே வருகிறது. இப்பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு சமுதாய நலனுக்காக போராடுகிற அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து மது போதைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை நிறுவியுள்ளனர். மது போதையிலிருந்து சமுதாயம் விடுபட பூரண மதுவிலக்கை தமிழகம் மற்றும் புதுவை அரசுகள் அமல்படுத்த வலியுறுத்தி இந்த இயக்கத்தினர் 100 நாள் நடைபயணத்தை வரும் அக்டோபர் 2 தேதி கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் துவக்குகின்றனர். சமுதாயத்தில் இளைய சமுதாயம் அதிகமாகவும் மிக வேகமாகவும் இந்த மது போதைக்கு அடிமையாகி வரும் ஒரு மோசமான நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எத்தனையோ சாலை விபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதை நாம் தினந்தோறும் நாளிதழ்களிலும் செய்திகளிலும் பார்க்கின்றோம். மதுக்கடைகளை அகற்ற வேண்டும், பூரண மதுவிலக்கை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அமுல்படுத்த வேண்டும், அது மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலும் விழிப்புணர்வு வந்தால் ஒழிய இந்த விஷயத்தை, இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண முடியாது என்ற நிலையில் நாம் தெளிவாக இருக்கின்றோம். 100 நாள் நடைபயணம் கன்னியாகுமரியில் துவங்கி 32 மாவட்டங்களுக்கும் சென்று பொதுக்கூட்டம் வீதி நாடகம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த 100 நாள் நடைபயணம் அடுத்த ஆண்டு ஜனவரி 12 தேதி சென்னையில் நிறைவடைகிறது.